ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள். தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் துயாவியானவரின் நட்புறவும் உள்ள அனைவரோடும் என்றும் அப்பொழுதும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மே மாதம் 3ஆம் திகதி இன்றைய நாளிலே நாங்கள் திருத்தூதர்களான புனிதர்கள் பிலிப்பு யாக்கோபு ஆகிய இவர்களுடைய இந்த திருத்தூதர்களுடைய விழாவினை நாங்கள் சிறப்பிக்கின்றோம். அன்மீக சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய சீடர்கள் வரிசையில் இடம்பெறுகின்ற இவர்களுடைய வாழ்வு இயேசுவிற்காக, அவர்கள் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பின்பு அவர்களும் மறைப்பரப்பு பணிக்காக நற்செய்தி பணிக்காக செல்கிறார்கள். இவர்களுடைய பயணத்தில் இவர்களுடைய வாழ்வும் மறை சாட்சியாக மாறுகின்றது. அன்மீக சகோதரர்களே, இந்த நாளிலே நாங்கள் இறைவனுடைய வார்த்தையை தங்களுடைய வாழ்வாக்கிய இந்த அன்பு சீடர்களை குறித்தும், அதே வழியில் எங்களுடைய வாழ்வில் நாங்கள் இறைவனுக்கு வாரான வகையிலே எங்கள் அயலவர்களுக்கு அன்பு செய்ய முடியும், அவர்களை அன்பு செய்ய முடியும், எவ்வாறு இறைவனுடைய நற்செய்தியை எங்கள் சமூகத்திலே நாங்கள் பறைசாற்ற முடியும் என்று சிந்திக்க தியானிக்கின்ற நாளில் இறைவன் அழைத்து நிற்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே அன்பாந்தவர்களே, அதை மனதில் இருத்தியவர்களாக தொடர்கள் கல்வாரி பலியிலே பக்தியோடு பங்கு பெறுவோம். மேலும் இன்றைய நாளிலே வேண்டுதல் கேட்டு ஜெபிக்கின்ற ஜெரிண்டன் சுசிலா என்கின்ற இந்த நபருக்காக விசேடவிதமாக ஜெபிக்கின்றோம். அதே வழியில் ஆத்துமலை பாட்டி கருத்துக்காக கந்தையா லைசா, எம் அருந்தவராஜன், பி எஃப் ஜேக்கப் ஆகிய இந்த ஆத்துமங்களுக்காகவும் ஜெபித்து நிற்கின்றோம். சகோதர சகோதரிகளை தெய்வீக பலியில் பங்கு பெற தகுதி பெறும் பொருட்டங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்களுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நல்லவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்லகிறவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரம், கிறிஸ்துவே இரக்கமாயிரம், ஆண்டவரே இரக்கமாயிரம். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாற்றி உண்டாகுக, உலகினிலே நல் மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாற்றிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாற்றியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேலிரக்கமாயிரம். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலது பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரம். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே இருவரே தூயவர், இருவரே ஆண்டவர், இருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகி இறைவனின் இருப்பவர் நீரே. ஆமென். செபிப்புமாக. இறைவா, திருத்தூதர்களான பிலிப்பு, யாக்கோபு ஆகியோரின் ஆண்டு விழாவாலங்களை மகிழ்விக்கின்றீரே. அவர்களுடைய வேண்டலால் உம்மொரே திருமகனின் பாடுகளிலும் உயிர்ப்பிலும் பங்கு பெற்று என்றும் உம்மை காணும் பேற்றை அடைய நாங்கள் தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து. சகோதரர் சகோதரிகளே, உங்களுக்கு நான் அறிவித்த நற்செய்தியை நினைவிருத்த விளைகிறேன். அதை நீங்களும் ஏற்றுக்கொண்டீர்கள், அதிலே நிலைத்து நிற்கிறீர்கள். நான் உங்களுக்கு அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்பு அடைவீர்கள். இல்லையே, நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பொருளற்றதே. நான் பெற்றுக்கொண்டதும் முதன்மையானது என கருதி உங்களிடம் ஒப்படைத்ததும் இதுவே. மறைநூலில் எழுதியுள்ளவாறு கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூலில் எழுதியுள்ளவாறே மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்பட்டார். பின்னர் அவர் கேபாவுக்கும் அதன் பின் பன்னிருவருக்கும் தோன்றினார். பின்பு 500 மேற்பட்ட சகோதர சகோதரிகளுக்கு ஒரே நேரத்தில் தோன்றினார். அவர்களுள் பலர் இன்னமும் உயிரோடு இருக்கின்றனர், சிலர் இறந்துவிட்டனர். பிறகு யாக்கோபுக்கும் அதன் பின் திருத்தூதர் அனைவருக்கும் தோன்றினார். எல்லாருக்கும் கடைசியில் காலம் தப்பி பிறந்த குழந்தை போன்று எனக்கும் தோன்றினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பல்லவியாக. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சியை வெளிப்படுத்துகின்றன. வான்வழி அவர் தம் கைகளில் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லுமில்லை, பேச்சுமில்லை, அவற்றின் குரல் செவியில் படுவதுமில்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லையை எட்டுகின்றது. இறைவனங்கே கதிரவனுக்கு ஒரு கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. வழியும் உண்மையும் வாழ்வும் நானே. பிலிப்பே, என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துய்யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தோமாவை நோக்கி, வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாயன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையையும் அறிந்திருப்பீர்கள். இந்த முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கின்றீர்கள், அவரை கண்டும் இருக்கின்றீர்கள் என்றார். அப்போது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படியிருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீர் எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீர் நம்புவதில்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கின்றேன், தந்தை என்னுள் இருக்கின்றார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகின்றேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் என் பெயரால் கேட்பதையெல்லாம் நான் செய்வேன். இவ்வாறு தந்தை மகன் வழியாய் மாற்றி பெறுவார். நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன் என்றுரைத்தார். திருமாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் வாழ்வு தரும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அதற்கு முதல் திருமுழுக்கு பெறுகின்றவர்களின் பெற்றோர்கள் வந்து பங்கு தந்தையை சந்தித்து எவ்வாறு எப்பொழுது திருமுழுக்கு பெற வேண்டும், அந்த பிள்ளைக்குரிய பெயர் என்ன என்று நாங்கள் இந்த பெயரை கொடுக்கலாம் என்று முதல் இந்த காலத்திலே பெற்றோர்கள் பங்கு தந்தையை அணுகி கேட்பார்கள். அந்த பங்கு தந்தை, ஒவ்வொரு பங்கு தந்தைகளும் என்ன செய்வார்கள் என்றால், அவர்களுடைய நாட்காட்டி அல்லது நாங்கள் கூறுகின்ற பிரீவியர்ன்னு சொல்லுவார்கள், புகழ் காலை புகழ் அத்தோடு சேர்ந்த அனைத்து பிரார்த்தனைகளும் இருக்கிற அந்த பகுதியிலே அந்த நாளுக்குரிய, அந்த பிள்ளை பிறந்த நாளுக்குரிய புனிதருடைய பெயரை தேடுவார்கள். பெயரை தேடி அந்த பெயரினோடு சேர்ந்து அது ஆணாக இருந்தால் அந்த பெண் பையனுக்கு அல்லது குழந்தைக்கு அந்த புனிதரோடு சேர்ந்த அந்த பெயரை அவர்களுக்கு அளிப்பார்கள். பெண்ணாக இருந்தால் அந்த புனிதர், அது புனிதையாக இருந்தால் அந்த பெண்ணின் அந்த குழந்தைக்கு புனிதனினுடைய பெயரை கொடுப்பார்கள். அத்தோடு சேர்ந்து இன்னொரு பெயரையும் சேர்த்து கொள்வார்கள். இது அன்று தொட்டு இருக்கின்ற ஒரு பழம் வாய்ந்த ஒரு செயல் அல்லது ஒரு காரியம். ஆனால் இந்த காலங்களிலே அவ்வாறு நாங்கள் பார்ப்பது அரிது. இன்றைக்கு பல பெயர்களை அம்மா அப்பா முன்கூட்டி ஞாபகம் வைத்துவிட்டு வந்து சொல்லுவார்கள். இதைத்தான் பெயர் சில வேளைகளிலே வாயிலை உச்சரிக்கக்கூட முடியாமல் இருக்கும். அன்பாந்தவர்கள், இன்றைய நாள் நாங்கள் பார்க்கின்றோம் இரண்டு புனிதர்கள், புனித பிலிப்பு, புனித யாக்கோபு. இன்றைக்கு இந்த பெயரை வைத்திருக்கின்றவர்களுடைய பெயர் கொண்ட திருநாள் என்றும் சொல்லுவார்கள். ஏனென்றால் அன்று அந்த புனிதர்கள் எங்கள் மத்தியிலே வாழ்ந்தார்கள், நற்செய்தியை பறைசாற்றினார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வு இயேசுவை எங்களுக்கு பிரதிபலிப்பதாக காணப்பட்டது. இன்றைக்கு இந்த பெயர் மட்டுமல்ல, ஒவ்வொரு புனிதர்களுடைய வாழ்வை நாங்கள், எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். அல்லாவிட்டால் நாங்கள் அந்த புனிதர்களைப் போல வாழ வேண்டும். இந்த புனிதர்கள் மத்தியிலே காணப்பட்ட நம்பிக்கை, விசுவாசம், அது நாங்களும் சான்று பகர வேண்டும் என்று இன்றைய நாளிலேயே எங்களுக்கு நற்செய்தியினூடாக இறைவன் அறியத் தருகின்றார். ஏனென்றால் இன்றைய நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம், புனித பிலிப்பானவர் கேட்கின்றார், எங்களுக்கு தந்தையை மட்டும் காட்டும், அதுவே போதும். அப்பொழுது இயேசு கூறிய பதில், என்னை காண்பவர் என்னூடாக தந்தையை காணுகின்றார். ஆகவே அன்பாந்தவர்கள், ஒவ்வொரு முறையும் நாங்கள் நற்கருணையை பார்க்கின்ற பொழுது
எப்பொழுது ஒரு அருட்தந்தை பங்கு தந்தை அல்லது குருவானவர் நற்கருணையை உயர்த்தி பிடித்தவாறு அவர் இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லுகின்ற பொழுது அங்கே நாங்கள் இயேசுவை காண வேண்டும். நற்கருணையிலே இயேசுவை காண்பதைப் போல அதிலேயே தந்தையாகி இறைவனை காண வேண்டும். எங்களை வழிநடத்துகின்ற தூய ஆவியானவருடைய செயற்பாடையை நாங்கள் காண வேண்டும். அன்பாந்தவர்களே, இவ்வாறாக நாங்கள் மூவர் இறைவனிலே இணைகின்றோம். ஆகவே அன்பாந்தவர்களே, நாங்கள் திருப்பலியினூடாக நற்கருணையினூடாக இயேசுவை காண்கின்றோம். நாங்கள் அதோடு நின்று விடாமல் வீடுகளுக்கு செல்கிற பொழுது, எங்களுடைய பணித்தலங்களுக்கு செல்கிற பொழுது, நாங்களும் மற்றவர்களுக்கு அந்த நம்பிக்கையை அறிக்கையிட அதை செயற்படுத்த அழைக்கப்பட்டிருக்கின்றோம். என் பெயரால் நீங்கள் எதெல்லாம் கேட்கின்றீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று இயேசு எங்களுக்கு கூறியிருக்கின்றார். நாங்கள் அந்த வார்த்தையை மனதார எடுத்து, மனதிலே அதை முழுமையாக எடுத்து, அதை நாங்கள் செல்கிற பொழுது, வழியே செல்கிற பொழுது, ஆலயத்திலிருந்து நாங்கள் வீடு செல்கிற பொழுது, வேலை தடத்துக்கு செல்கிற பொழுது, ஆண்டவரே உம்முடைய பெயரால் நான் கேட்கின்றேன், எனக்கு இதை தாரும், எனக்கு இந்த காரியம் நடைபெற உதவி செய்யும், என்னை வழிநடத்தும் என்று நாங்கள் சொல்லுகிற பொழுது அந்த இடத்திலே உண்மையாக அது நடைபெறுகிறது. இது நம்பிக்கை, விசுவாசம். ஆகவே இந்த விசுவாசத்தில் நாங்கள் வாழ இறைவரம் வேண்டி தொடர்கிற கல்வாரி வழியிலே பக்தியோடு ஜெபித்திருப்போம். ஆண்டவரே, அனைத்துலகினரே, வாவுமை போற்றுகின்றோம். மேலும் அது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனது உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இதங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்து உலகினரை வாவுமை போற்றுகின்றோம். மேலும் அது அருட்பெருக்கிலிருந்து இந்த இரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனது உழைப்பின் பயணமான இந்த இரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு ஆன்ம பானமாக மாறும். ஆண்டவரே, தாழ்மையான சகோதர சகோதரிகளே, நாங்கள் அனைவரும் ஒன்றாக ஒப்புக் கொடுக்கிற தெய்வீக பலியானது ஏழாம் வல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏறுதாகப்படி இருக்க ஜெபியுங்கள். ஆண்டவரே, திருத்தூதர்களான பிலிப்பு யாக்கோபு ஆகியோரின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்கைகளை ஏற்றிடலாம். அதனால் நாங்கள் தூய மாசற்ற வாழ்வு நடத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம்ம இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூடுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் வாழும் எல்லாம் வல்ல நித்திய இறைவா, சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையை மீட்புக்குரிய செயலமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன்னிடையராது பிறந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழுகின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மதுமாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது, தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மனகமும் மதுமாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. வாரக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதம் அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழுந்தி காணிக்கைகளை தும்மப்படத்தொம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறுங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமோந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியதன் பின்பு திராட்சரசம் நிறைந்த கிண்ணத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும்
பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, கிறிஸ்துவினுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவினுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் கிறிஸ்டியன் ஆயில் மேனுவில், மேலும் இங்கே ஒன்றாக கொள்ளும் இருக்கிற அனைவரோடும் மத அன்பில் திரு அவை நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தளம் எது நோக்கோடு துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியால், அவத்துணைவரான சூசி தந்தை, திருத்தூதர்கள், இலங்கை நாட்டின் திருத்தூதராகிய புனித ஜோசிவாஸ், மேலும் இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழேற்றம் வர மருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, துயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உள்ளுலகில் இருக்கிற தூயது என போற்று பெருக, உமது ஆட்சி பெருக, உமது திருவிழாவும் உள்ளுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மெய்மன்றாடுகின்றோம். இறக்கத்துந்தவியால் நாங்கள் பாவத்திலிருந்த போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாக இருப்போமாக. நாங்களம் இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் மகிழ்ச்சியுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையினுடைய நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் சமாதானத்தையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்னென்னு வாழ்நாள் செய்கின்றவர் நீரே. ஆமே. ஆண்டவர் தருகின்ற அமைதியும் சமாதானமும் உங்களோடும் உங்களுடைய குடும்பங்களோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளும். கிறிஸ்துவின் அமைதி குறித்தாக உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்ற இறைவனின் சமரி. சுமரினுடைய தேர்விருந்திற்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவருமே பொறுப்பெற்றவர்கள். நன்றி கூறி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட திரு உணவால் எங்கள் மனங்களை தூய்மைப்படுத்தோமை வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களாகிய பிலிப்பு யாக்கோபு ஆகியோரோடு நாங்களும் திருமகனின் உம்மை கண்டு நிலை வாழ்வு அடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பு பணிபுரிய சென்று வாருங்கள். திருப்பலினம் வாழ்வில் தொடர்கின்றது. நன்றி. உலகமெல்லாம் என காதாயம் என வாழ்ந்தவன் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே என காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழியா ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலா ஹோலி மேடையில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.